அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளோட முடி ரொம்ப கொட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக கவலைப்பட்டுருப்போம். எவ்வளோதான் முடி வேகமாக வளர்ந்தாலும் சரி, முடி ஒரு பக்கம் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டு இருப்போம். இந்த முடி கொட்டாமல் முடி நமக்கு பல மடங்கு அதிகமாக வளர்கிறதுக்கான டிப்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை கம்ப்ளீட்டாக நமக்கு நின்றும், முடி கொட்டவே கொட்டாது. ஏன்னா அந்த அளவுக்கு கலோரி சத்துக்கள்லாம் இந்த டிப்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு 15 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா இந்த முடி கொட்டுற பிரச்சனை கம்ப்ளீட்டாக நின்றுடும். முடி நமக்கு வளர்ந்துருக்குது நமக்கே நல்லா தெரியும். அந்த சின்ன சின்ன கணுக்கால்களுக்கு இடையிலலாம் பார்த்திங்கன்னா முடி நல்லா புது முடியாக நமக்கு நிறையா முளைச்சி வந்திருக்கும். அது நமக்கே நல்லா புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு சத்துக்கள்லாம் நம்ம இப்போ காட்டக்கூடிய அந்த பொருட்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த பொருட்கள்லாம் பயன்படுத்தி நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா முடி ரொம்பவே அதிகமாக சூப்பராக நல்லா வளரும். முடி கொட்டவே கொட்டாது. எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, வெயில் காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலங்களையும் முடி நமக்கு கொட்டவே கொட்டாது. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா முடி வளரும். அதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ் சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த பொருட்களை பயன்படுத்தி நம்ம ஒரு ஜூஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட முடி அதிகமாக வளர்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம ஜூஸ் போட போகிறோம். இதை நம்ம குடிக்கும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா வளரும். இப்போ அதுக்கான பொருட்கள் தான் நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வேர்க்கடலை நான் எடுத்திருக்கேன். இந்த வேர்க்கடலை நம்ம 2 கைப்பிடி அளவு நம்ம உள்ளே போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் அந்த அளவுக்கு சத்துக்கள் அவ்வளோ அதிகமாக இந்த வேர்க்கடலையில் ரொம்பவே இருக்குது. அதிகமான பயோட்டினும் இதில் ரொம்பவே இருக்குது. பயன்படுத்தும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு சூப்பராக நல்லா வளரும். அந்த அளவுக்கு சத்துக்கள்லாம் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கைப்பிடி எடுத்து நம்ம அழகாக, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பாதாமில் வந்து நிறைய பொட்டாசியம் சத்து அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து பாதாம் முடி வளர்ச்சிக்கும் நமக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. 1 கைப்பிடி அளவுக்கு நான் இந்த பாதாமையும் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் பார்த்திங்கன்னா நம்ம சப்போட்டா பழத்தை நம்ம எடுத்துருக்குறோம். இந்த சப்போட்டா பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கால்சியம் அதிகமாகவே இருக்குது. இது முடி வளர்ச்சியை ரொம்பவே தூண்டும். ஏன்னா விட்டமின் சி சத்து ரொம்ப அதிகமாக இந்த சப்போட்டா பழத்தில் நமக்கு நிறைஞ்சிருக்குது. கால்சியம் அதிகமாகவே நமக்கு இருக்குது. இது இரத்த ஓட்டத்தை நல்லா சீராக்கும். அது நம்ம உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால தான் முடிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப கொட்டுது. இந்த உடல் சூட்டையும் இந்த சப்போட்டா பழம் வந்து தனித்து நம்மளை ரொம்ப கூலிங் ஆக்கிரும். முடியும் நமக்கு நல்லா வளரும். இப்போ நம்ம இந்த சப்போட்டா பழத்தையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்போட்டா பழம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செர்ரி பழம் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுலேயும் நிறைய சத்துக்கள்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நம்மகிட்ட என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அதை ஃபுல்லாக நம்ம இதில் போட்டு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா வளரும். இப்போ நான் அந்த சப்போட்டா பழத்தை கட் பண்ணிவிட்டு நான் இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. நமக்கு முடி வளர்ச்சியை ரொம்பவே அதிகப்படுத்தும். அதனால் இதையும் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் முந்திரியையும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேரிச்சம்பழம் வச்சுருக்கோம். இந்த பேரிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா அயன் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது முடி வளர்ச்சியை ரொம்பவே தூண்டும். இது அயன் அந்த அளவுக்கு நிறையாவே இருக்குது, இரும்பு சத்து. அதனால் நம்ம பேரிச்சம்பழத்தையும் நம்ம கொஞ்சம் எடுத்து இதை உள்ளே நம்ம இதே சேர்த்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, விட்டமின் இ சத்தும் இந்த அத்திப்பழத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது முடி வளர்ச்சியை ரொம்பவே தூண்டுதலாக தூண்டிவிடும். முடி நமக்கு ரொம்பவே நல்லா வளரும். இதில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் சத்துக்கள் ரொம்பவே நிறையா இருக்குது. மெக்னீசியமும் ரொம்ப அதிக அளவில் இதில் இருக்குது. முடிக்கு போதுமான சத்துக்கள் எல்லாமே இந்த அத்திப்பழத்தில் இருக்குது. அதனால் அந்த அத்திப்பழத்தையும் நான் அதில் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாழைப்பழம். இந்த செவ்வாழைப்பழத்தில் விட்டமின் சி சத்து ரொம்பவே அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை தூண்டுறதுக்கான சத்துக்களும் அதிகமாகவே இதில் இருக்குது. இதில் விட்டமின் சி சத்து ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. கால்சியமும் ரொம்ப அதிகமாக இதில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி வந்து இதை யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு ரொம்பவே நல்லா வளரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி இந்த பழங்களை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த செவ்வாழைப்பழம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கணிஞ்சு கனிவாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிடலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி இந்த பழங்களையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கிட்டோம்.
அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஆளி விதை. இந்த விதையில் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியை ரொம்பவே தூண்டக்கூடிய சத்துக்கள் நிறையவே இதில் இருக்குது. நான் இதை கொஞ்சம் முதல் நாள் நைட்டே நான் ஊற வச்சு நான் கொஞ்சம் தனியாக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் கொஞ்சம் நான் உள்ளே சேர்த்துக்குவேன். இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேன் சொல்லி சொல்கிறதான், கொஞ்சம் இனிப்பு ஸ்வீட் அதிகமாக வேணும் இந்த ஜூஸ் போடுறதுக்கு. அதுக்காக நான் என்ன பண்ணிக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமான தேன் கொஞ்சம் நான் எடுத்துருக்கேன். இந்த தேன் நான் ஒரு ஸ்பூன் நான் உள்ளே சேர்த்துக்குவேன். இது கூட நம்ம நல்லா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அடிச்சுட்டு இந்த ஜூஸை ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் ஜூஸ் எவ்வளோ சூப்பராக நல்லா வந்திருக்குதுன்னு. நம்ம இந்த ஜூஸ் குடிக்கும்போது பார்த்திங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை கம்ப்ளீட்டாக நின்றுடும். முடி கொட்டவே கொட்டாது, புதுசாகவும் நமக்கு முடி நல்லா வளர ஆரம்பிக்கும், முடி வளர்ச்சியையும் அதிகமாக தூண்டும். இதே மாதிரி டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி வளருதுன்றதை பாருங்கள். இந்த டிப்ஸை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணலாம். தொடர்ந்து ஒரு 15 நாள் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், முடி எந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்குன்னு நமக்கே நல்லா தெரியும். நான் இந்த இதை ஜூஸ் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் டெய்லி வந்து. இப்படி குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு முடி போதும் போதும் சொல்கிற அளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு நல்லாவே வளரும் கீழே வரைக்கும். இதே மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்றதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம லவ் சுடர் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.